பழனி ஆண்டவனே சரணம் ஐயாப்பா. அன்னைக்கு உங்களை பார்த்தப்பவே நான் கண்டுபிடிச்சு என் முகத்துல போலீஸ் சாயல் இருக்கு. உங்க முதலாளி கங்காதரன் பக்கத்துல இருந்தா நீங்க போய் சொல்லுவீங்க, அதனாலதான் உங்களை தனியா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு. கேளுங்க, அன்னைக்கு பருத்தி ஒரு ராஜம் அந்த பொண்ணை பலவந்தமா கார்ல ஏத்திட்டு போனதை நீங்க பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மையா? ராஜுவையும் அந்த பொண்ணையும் நான் பார்க்கவே இல்லைன்னு நீங்க மிரட்டினதுனால நான் ஒத்துக்கிட்டேன். பின்ன ஏன் சார் சும்மா என்னை மிரட்டிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் பார்க்கல, இது சத்தியம். அந்த கடுதாசியையும் நான் எழுதலை. யோ, அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வேணாம் சார். இப்போ என்ன கேட்டாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பலவந்தமா அந்த பொண்ணை கார்ல தூக்கிட்டு போறதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? அது சொல்லியா? யோ சொல்லியா? சொல்றேன். அந்த பொண்ணை கார்ல ஏற சொல்லி ராஜு கட்டாயப்படுத்தினான், ஆனா அவன் ஏறல. அவ்வளவுதான் சார் நான் பார்த்தேன். நீதி பில்டப் எல்லாம் வக்கீலோட வேலை. ஆனா யார் அது? பிரகாஷ் சார். அந்த ஆள் யாரு தெரியல சார். கிவாயா என்ன? தெரியுமா? தெரியுது. நம்ம ரமண கங்காதர சார் குமாஸ்தா சார் என் கூட தான் வந்தான். எதுக்கு? சும்மா ஒருத்த வணக்கித்தேன். நெருக்கமா இருந்தாங்க.
அன்னைக்கு ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சார் கிட்ட விளக்கமா சொல்றேன். சரிங்க சார், நடந்தது அப்படியே சொல்லிடுறேன் சார். யோசப் சொல்ல சொல்றேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள வீட்டுக்கு தான் சார் போனேன். பெருசா ஒண்ணும் தெரியல. அங்க கிடைச்சது 3-4 ஜோடி ட்ரெஸ், ஒரு மொபைல் போனு, அப்புறம் கொஞ்சம் பணம், அப்புறம் ஒரு கத்தியும் கிடைச்சது சார். அப்புறம் நான் போனது கொஞ்சம் தூரமா உள்ள வீட்டுக்கு சார். வீட்டுல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் சந்திச்சிருக்கீங்க? எதுக்கு? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளை மறுபடியும் பார்க்கணும்னு மனசு துடிச்சிட்டே இருந்தது சார். முதல்ல நான் போய் கூப்பிடும் போது அவ என்னை பார்க்கவே முடியாதுன்னு மறுத்துட்டா. அதை என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்த போட்டோவை எல்லார்கிட்டயே காட்டி உன் மனத்தை வாங்கிடுவேன்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் வேற வழி இல்லாம வீட்டுக்கு பின்னாடி வந்தா சார். அப்புறம் நாங்கள் சந்தோஷமா இருந்தோம் சார். பாவம், காலில் விழுந்து அழுதா சார். என்னை இனிமே தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்தது சார். வாழ்க்கையில முத தடவையா ஒரு பொண்ணோட கண்ணீர் என்னை மாத்திருச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை தொடல சார். இப்போ எப்படி ரெண்டு பேரும் செட் ஆயிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவ ரொம்ப பாவம் சார். என்னடா இல்லை, என்ன பாவம்? உன் மேல அக்கறை இல்லாம தான் அந்த பொண்ணு உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த சார் தலையில அடிச்சாளா? அது இவரு என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அவ நான் செத்து போயிடக்கூடாதுன்னு. அதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை சார். நீ சொல்ற காரணத்தை நம்ப முடியலையே. அதான் சார் உண்மை. இப்ப உண்மையை சொல்லிடுவான் சார். நாள் கணக்கோ வார கணக்கோ மாச கணக்கோ இல்லை, பல வருஷமா அந்த பொண்ணுக்கு இந்த ராஜன் நல்லாவே தெரியும். ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாள் தானே பழக்கம், அதுவும் வெளியே சொல்ல முடியாத லிங்க். அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக ராஜனோட தலையில அடிச்சான்னு சொல்றது நம்பவே முடியாத ஒரு பொய் மாதிரி எனக்கு தோணுது. ஏன் கேச மறைக்கிற? சத்தியமா சொல்றேன், ஒண்ணும் இல்ல சார். சொல்றேன் சார், நான் மிரட்டினப்ப அவ மறுபடியும் என்ன பார்க்க வந்தா சார். பல தடவை வந்திருக்கான்னு சொல்ல? ஆமா சார். மறுபடியும் மறுபடியும் அவளை அனுபவிச்சிருக்க? ஆமா சார். அப்புறம் அவளே வர ஆரம்பிச்சிட்ட? ஆமா சார். இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சா அவளுக்கு பெரிய அவமானம் ஆயிடும் சார். அதனாலதான் சார் முதல்ல போய் சொன்னேன். ஒரு உதவி பண்ண முடியுமா சார்? நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இந்த விஷயத்த பத்தி அவகிட்ட விசாரிச்சு அவமானப்படுத்தாதீங்க. அவ பாவம் சார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமேல் அவனை லாக்அப்பில் வைக்க வேண்டாம். சப்ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க சார். யோ சார், வாயா. ஹலோ சார். அவமானம் போகக்கூடாதுங்கிறதுல நீ கவனமாக இருக்கல்ல? ஆமாம் சார். அப்படின்னா நீயும் அந்த பொண்ணும் வர்றதையோ போகிறதையோ இல்லை மற்றதையோ அந்த பொண்ணு பத்திரம் பார்த்துருந்தா? நீங்கள் சந்தேகப்படுறது எனக்கு புரியுது. ஆனால் சத்தியமாக அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சார். செத்துப்போன பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் சார்.
செல்ல இருந்து தப்பிச்சு மூணாவது நாள் நான் திருட போனப்போ தூரமா ரெண்டு பேர் நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க யாரு? தூரத்துல இருந்து பார்த்ததுனால தெரியல. அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு மலையடி வாரத்துல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். போ. அவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா சார்? இப்போதைக்கு நம்பணும் இல்லை, நம்ப கூடாதனும் இல்லை. ஒரு கொலைகாரன் கூட உண்மையை சொல்லிடுவான், ஆனா ஒரு திருடன் உண்மையை சொல்லிடுவான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்?